வணக்கம். சினிமா அபிஷியல், அதாவது தேவிமணி அபிஷியல். இதுக்கு அதிகமாக நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குறை இருக்கு. இந்த அபிஷியலில் சில ரகசிய செய்திகளையும் மறைக்கப்பட்ட செய்திகளையும் சொல்லலாம்னு இருக்கேன். அதென்ன மறைக்கப்பட்ட செய்தி? அதாவது வெளிவந்தாலும் பத்திரிகைகளில் அடிபட்டாலும் பத்திரிகைகளில் எட்டுக்கால செய்திகளாக அடிக்கடி வந்தாலும் அதனுடைய குற்றவாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை, அதாவது இன்று வரை கண்டுபிடிக்கவில்லை. அதுவும் அவர்கள் பிரபல நடிகை நடிகையின் அம்மா ராணி பத்மினி, 80களில் பிரபலமான நடிகை, கவர்ச்சி நடனம் ஆடுவார். இன்னும் அந்த காலத்தில் ரசிகர்கள் விரும்பக்கூடிய அந்த மார்புகளை ஏறி இறக்கக்கூடிய வித்தைகளெல்லாம் காட்டி நடிக்கக்கூடியவர் அந்த நடிகை. அதற்கு காரணம் அவங்க அம்மா. இவங்க ரெண்டு பேரும் மலையாளி, கேரளாவிலேருந்து வந்தவங்க. இந்த அம்மா வந்து இங்கே ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே இருந்தாங்க. அண்ணா நகரில் ஒரு பெரிய பங்களா எடுத்து வாழ்ந்து வந்தாங்க. அம்மாவுக்கு வந்து இந்தி படத்தில் வந்து கோலோச்சனம், ஏன்னா இவங்க இங்கே டப்பிங் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த தமிழ் படங்கள் இதுக்கெல்லாம் வருது பார்த்தீங்களா, அதுக்கு இவங்க டப்பிங் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த அம்மாவுக்கு அவ்வளோப்படி ஒரு ஆசை. இதுக்காக தன்னை பல வகைகளில் தியாகம் செய்தவர். இதை வேறு மாதிரி சொல்லலாம், நம்ம கண்ணியம் கருதி பல வகைகள் தியாகம் செய்தவர்னு சொல்கிறோம். ஏன்னா அது எப்போவுமே இரகசியமாக நடந்த இரவு வேட்டைகள். அதை பற்றி நம்ம பகிரங்கமாக சொன்னோம்னா அது, ஏன்னா பகிரங்கமாக சொல்லக்கூடியவைகளும் உண்டு. அது ராணி பத்மினி கேஸில் இருந்தது. இந்த ராணி பத்மினியை தமிழ் படங்களில் நடிக்க வைத்து அதன் மூலம் பிரபலமாகணும், பெரிய பணக்காரியாகணும், கார் பங்களா வேலைக்காரன் அப்படின்ட்டு ரொம்ப அட்டகாசமாக ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழணுங்கிறது அந்த அம்மாவுடைய நோக்கம். அதற்காக ராணி பத்மினி என்ற இந்த இளம்பெண் பலியாக்கப்பட்டார், பலியிடாவாக பாட்டார். அதிகாரிகள், அரசியல்வாதிகள், கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள், இவர்களுக்கெல்லாம் இணையாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அம்மாவானாலேயே தள்ளப்பட்டார். அண்ணா நகரில் பெரிய வாடகை வீடு பார்த்தாங்கல்ல, அந்த வாடகை வீட்டையே நம்ம வாங்கிடணுங்கிற ஓசை அம்மாவுக்கு ஏற்பட்டது. அது அந்த பிரசாத்துங்கிற ஒரு புரோக்கர் மூலமாக அந்த அம்மா அந்த வீடை வாங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இது வேலைக்காரர்கள் வேண்டும்னு சொல்லி பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுத்தாங்க. அந்த வேலைக்காரர்களால் வந்தது தான் அவங்களுக்கு சனியன். அந்த வேலைக்காரர்கள் 4 பேர், மகா முரடர்கள், மகா கெட்டவர்கள். லட்சுமி நரசிம்மன் அம்மா வாட்ச்மேன், இவன் ஏற்கனவே கார் திருட, யோக்கிய பாருங்க கார் திருட, கணேசன் சமயக்காரன். இந்த நரசிம்மன் இருக்க, இந்த லட்சுமி நரசிம்மன் இருக்கான்ல, அவனுடைய ஃப்ரெண்டு டிரைவர் ஜபர்ராஜ் டிரைவர். இந்த புரோக்கர் வீடு வாங்கி கொடுத்த புரோக்கர் பிரசாத் இருக்கான்ல, அவனுடைய மூலியமாக இந்த குடும்பத்தை, அதாவது நடிகையின் தாயார் ராணி பத்மினி, இவங்களையெல்லாம் தவறான வழியில் பயன்படுத்தினார். தவறான வழியில் பயன்படுத்தியவர்களுக்கு எக்கச்சக்கமான காசு வந்தது. சினிமா நடிகையை வந்து அந்த காலத்தில் வந்து தொடர்றதுனாவே பெருமையாக நடித்து கொண்டிருந்த ஒரு பணக்கார உலகம் இருந்தது. அந்த பணக்கார உலகம் இன்று இல்லையான்னு நினைக்காதீங்க, இன்றைக்கும் இருக்கிறது. கொஞ்சம் திமிரு, பண திமிரு வந்தாவே நடிகைகளை அதை அனுபவிக்கணும், கொஞ்சம் உயர்ந்த மட்டத்தில் இருக்க குடும்ப பெண்களை அனுபவிக்கணுங்கிற ஆசை இந்த சமூகத்துக்கு இருக்குது. அதை மறக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. அப்படி இந்த ராணி பத்மினியுடைய வலையில் விழுந்தவர் ஒரு பெரிய அதிகாரி. அந்த அதிகாரி இன்னமும் இருக்காருன்னு சொல்லுங்கள், இருக்கார். சரி, இந்த ராணி பத்மினியையும் அவங்க அம்மாவையும் எதற்காக கொலை செய்யணும்? இந்த கார் ஓட்டிகிட்டு இருந்தான்ல அவன், ஒரு நாள்
ராணி பத்மினிகிட்ட போய், நீ யார் யார்கிட்டயோ படுக்கிற, ஏன் என்கிட்ட ஒரு நாள் படுத்தா என்ன அப்படின்னு கேட்க, அந்த ராணி பத்மினிக்கு கோபம். தன் கீழே வேலை பார்க்குறவன் தன் மேலே படுக்கிறதா அப்படிங்கிற ஒரு வெறியில் ஏற்பட்டு கண்ணா பண்ணான் கத்திவிட்டான். இது எல்லா பயில்களுக்கும் அந்த நாலு பேர்களுக்குமே பெரிய ஷாக் ஆயிடுச்சு. சரி, பணம் இந்த இடத்துல இருக்குங்கிறது இந்த நாலு பேருக்குமே தெரியும், அதை சுட்டிட்டு போயிடணும்டா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நைட்டு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி ராணி பத்மினி குளிச்சுட்ருக்கா பாத்ரூமில், நைட்டு எந்த நேரமாக இருந்தாங்க குளிச்சுட்ருக்கா. இந்த அம்மா வெளியே அந்த பக்கமாக ஒரு அறைக்குள்ளே போய் தனியாக இருந்தது. 1980 அக்டோபர் 15 தேதி அதிகாலை நேரம், இந்திராவை கையை பிடிச்சிருக்கிறான். இந்த மூணு பேருமே கையை பிடிச்சிருக்கிறான். இந்த பொண்ணு கத்துது, அம்மா அம்மா அம்மான்னு கத்துது. அம்மா காரே பாத்ரூமில் குளிச்சுட்ருக்காங்க. அப்படியே ஓடி வரணும், அட்லீஸ்ட் ஒரு போவாடை பாவாடையை தூக்கி நெஞ்சு வரைக்கும் கட்டிக்கிட்டுனாச்சும் ஓடி வந்திருக்கணும். அது வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இந்த பயல் என்ன பண்ணிட்டானுங்க, இந்த பொண்ணை நார் நார் ஆகிட்டானுங்க. மூணு பேரும் வேக வேகமாக கற்பழித்ததோடும் இல்லாமல் அவள் மேலும் கத்தக்கூடாதுங்கிறதுக்காக நெஞ்சில் கத்தியால் குத்திட்டாங்க, குத்திக்கிட்டே இருந்திருக்காங்க, செத்து போச்சு. அதுக்கப்புறம் அந்தம்மா ஓடி வந்துச்சு, அந்தம்மாவையும் போட்டு தள்ளாங்க. அந்த அம்மாவையும் போட்டு தள்ளிட்டு ரெண்டு பேரையும் தர 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 தரன்னு இழுத்து பாத்ரூமில் கொண்டு டம்ப் பண்ணிட்டாங்க. செத்த பணத்துக்கு குளிச்சு தெரியுமா, இது எரிப்பு தெரியுமா, என்ன தெரியும், அது அங்கேயே கிடந்துக்குது. கதவை சாத்திட்டாங்க, வீட்டில் இருந்த பணத்தெல்லாம் எடுத்தாங்க, கொள்ளையடிச்சாங்க, கம்பி நீட்டினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாளுக்கு அப்புறம்தான் இந்த விஷயமே தெரியுது வெளியே. துர்நாற்றம், என்னடா துர்நாற்றம் வீசுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை கதவை இடித்து விட்டு உள்ளே போனால், வீடு அலங்குளமாக இருக்குது, பாத்ரூமில் இந்த பணம் ரெண்டு பேர் பணமும் கிடக்கு. போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ண முடியலை, இந்த துப்புனா சதை பிஞ்சுக்கிட்டு வருது. அப்புறம் எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது? சரி, இங்கேருந்து ஆம்புலன்ஸில் வரணும், ஆம்புலன்ஸுக்கு அப்போ நெருக்கடி, எங்கெங்கேயோ போயிடுச்சு. இதனால் இந்த கார் டிக்கிலேயே வச்சு இந்த ரெண்டு பேர் படத்தையும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. அங்கே கொண்டு போன பிறகு தான் எத்தனை கொலைகள், எத்தனை கத்தி குத்து, எத்தனை இது அந்த உடம்புல இருந்தது அப்படிங்கிறது தெரிய வந்தது. இந்த கேஸில் எல்லோரும் மாட்டினானுங்க. மாட்டினவனுக்கெல்லாம் சரியான தண்டனை, தக்க தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனால் ஊர் உலகம் என்ன சொல்லுதுன்னா, இதில் உண்மையான ஒரு பெரிய ஆள், அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர் இருக்காரு, இன்னைக்கு இருக்காரு, அவர் பிடிபடலை. சரி, இது பிடிபடலைங்கிறது சட்டத்துக்கு சக்தி இல்லாமல் போச்சா, அல்லது அதிகாரிகள் வந்து பாரபட்சம் பார்த்தார்களா அப்படிங்கிறதெல்லாம் இனிமே நோண்டி பார்த்து எண்ணமும் ஆக போகிறதில்ல. அவர்களுக்கு தண்டனை கொடுத்தும் எதுவும் நடக்க போகிறதில்ல. இந்த சம்பவத்தை இன்றைக்கு பதிவு செய்கிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.